அப்பா அப்பா ஏய் என்னப்பா அப்பா கருப்பு பணத்தலாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா ஏய் அப்படியாப்பா அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா ஏய் என்னப்பா சொல்ற நிஜமா வா அப்பா டேய் என்னடா நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா கனவா கனவுதான்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நீங்க பிரதமர் இருக்கவனா ஒரு கவர்னருக்கு கூட துப்புலாதவர் தான் இந்த பாதுநாயகி பழனிசாமி இல்லையா கேட்டா கவர்னர் எங்களை என்ன பண்றாரு கவர்னர் உங்களை என்ன பண்ணல கவர்னர் உங்களை ஒன்னும் பண்ணலையா நீங்க முதலமைச்சரா இருக்கும் போதுதான் தலைமை செயலகத்திலே எனக்கு ஒரு அறை வேண்டும் நான் டெய்லி வருவேன்னு சொன்னார். இங்கே நாலாவது இடமும் அஞ்சாவது தான் வரப்போகுது ஆனால் இவிஎம் மிஷினில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டாவது இடத்துக்கு தாமரை குழுக்கான ஃப்ராடு வேலையை பார்க்கறதுக்கு தயாராகிட்டு நடக்கும் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி மகனை நிறுத்த வேண்டியதானே இளங்கோனை நிறுத்த வேண்டியதானே எங்கேயாவது ஒன்றாம் கட்ட ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட நாலாம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் அதிமுக நிற்கலை கேபி முனுசாமி மானுக்கு சீட்டு கேட்டாரு ஏன் நிக்கல அத்தல குண்டு ஆறுமுகத்தை நினைப்பார் ரத்தம் சிந்திய ஊர் மாயத்தர் வெற்றி பெற்ற ஊர் இரட்டை பிறந்த ஊர் அந்த ஊர்ல அதிமுக ஆளையா திண்டுக்கல் சீனிவாச மானை நிறுத்த வேண்டியதானா ரத்த விசுனாத மர்மனை நிறுத்த வேண்டியதானா எங்கேயாவது முன்னாள் அமைச்சர் மனம் இல்லை ஆற்றியா உடனே வந்து திமுக வேட்பாளர் திமுக எம்எல்ஏ இருந்துகிட்டே இரவோடு இரவாக வடக்கு பாஜக சட்டமன்ற வேட்பாளர் இன்னைக்கு புரட்சி தலைவருடைய கைரேகை இல்லை அப்படின்னு சொன்னவர் அவர்னால ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு அப்பேற்பட்டவர் இன்னைக்கு வந்துக்கிறார் இவர் மேலே எப்படி நம்பிக்கை ஒரு அதிமுக தொண்டை உண்மையான தொண்டை எப்படி கட்டளை ஓட்டு போடுவா திருப்பரங்குன்றத்தில் இடைத்தேர்தல் வருவதற்கு அதிமுக இரட்டை சின்னத்தில் இருந்து வெற்றி பெற்ற ஏ கே போஸ் தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிப்பதற்கு காரணமானவர் டாக்டர் சரவணன். ஏன் நிக்கல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் எல்லாமே ஒப்பந்தக்காரர்கள் இது டம்மி நான் பகிரங்கமா சொல்றேன் டம்மி வேட்பாளர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஒரு அஞ்சு சீட்டு இருக்கு நாலு சீட்டு தேவைப்படுது பிஜேபிக்கு எடப்பாடி போக மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்க நிச்சயம் போவார் அதனால இது கள்ள கூட்டணி எந்த முதலமைச்சர் இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் மாதிரி வாதம் தாங்கி பன்னீர்செல்வம் வாதம் தாங்கி பழனிசாமி ரெண்டு பேரும் சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் களத்தில் கராராக இருக்கிறார்கள் திமுகவும் அதிமுகவும். அதிமுக அடல எடப்பாடி பழனிசாமி சொன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்துல அதிமுகவும் திமுகவும் தான் போட்டி பிஜேபிக்கு வேலை இல்லைங்கிற அதே தான் முதல்வரும் பேசு. ஆனாலும் கூட முதல்வர் என்ன சொன்னாங்க நீங்க ஏன் வந்து எடப்பாடி வந்து குறிப்பாக பிரதமர் விமர்சிக்க மாட்டீங்க பாதம் தாங்கி பழனிசாமிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல வர்றாரு இதை எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே அவர் களத்திலிருந்து எடப்பாடி அவர்கள் பிஜேபி இருந்து வெளியேறினதை நான் வரவேற்றேன். ஆனால் எதற்காக வெளியேறினது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட தேர்தல் பரப்புல கூட எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசல பிஜேபி பத்தாண்டு காலமாக மக்களை எப்படி பழிவாங்கியது சொல்லியிருக்கலாம் அல்லது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தது நாங்கள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால நாங்கள் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பேசியிருக்கலாம் வேலை வாய்ப்பை கொண்டு வரவில்லை பேசியிருக்கலாம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்டது சொல்லி அதனால வெளியேறணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தத்தால் இருந்தோம் இப்போ வெளியேற்றோம்னு சொல்லியிருக்கலாம். எதிர்காலத்தில் இப்போ புரட்சி தலைவர் அம்மா அவங்க கூட்டணி வச்சாங்க வச்சுட்டு 30 நாளில் வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தாங்க
அப்ப சென்னை மெரினா கடற்கரை கூட்டத்தில் தெளிவா சொன்னாங்க, ஏ வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய தவறு பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது, இனிமேல் எந்த காலத்திலும் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன், அதற்காக நான் உங்களோட வருத்தப்படுகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், நான் அந்த தவறை செய்ததற்காக ஆட்சிக்கு கொண்டு வந்தேன், ஆட்சியை நானே கவிழ்த்தேன். நீங்க முன்னூறு பேச்சுக்கு 300 தடவை ஓபிஎஸ் டிடிவி இபிஎஸ் எல்லாம் என்ன சொல்றீங்க, நாங்கள் அம்மா வழியில் என்ன அம்மா வழியில் மெரினா கடற்கரையில் போய் அம்மா சமையல படுக்க போறீங்களா? என்னங்கப்பா அம்மா வழியில் போனா பிஜேபி எதுக்கணும்ல? 2014 லேடியா முறையான்னு கேட்டாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது ஒரு இடத்துல மோடி அரசு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அரசாங்கம் செயல்பட்டுச்சு. சரி, கடந்த காலத்தை விடுங்க, நீங்கள் கூட்டணியில் இருந்துன்னு சொல்லலாம், இனிமேல் எதிர்காலத்தில் மோடி வரக்கூடாது, வந்தால் நாட்டுக்கு பேராபத்து, கருத்து சுதந்திரத்தை பறிப்பார், எழுத்து சுதந்திரத்தை பறிப்பார், மாநிலங்கள் உரிமையை பறிப்பார், ஆகவே மோடி வரக்கூடாது. பேசலாம்ல, ஏன் பேச மாட்டேன்றீங்க? அப்போ உங்கள் கள்ள காதல் தானே நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் சொல்ற மாதிரி கள்ள கூட்டணி, பாதம் தாங்கி பழனிசாமி தான் இருந்தீங்க, பாதம் தாங்கி பழனிசாமி தான் இருந்தாரு இல்லையா? எந்த முதலமைச்சராவது அப்படி இருந்தாங்களா இந்தியாவில்? எந்த முதலமைச்சர் இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் மாதிரி பாதம் தாங்கி பன்னீர்செல்வம், பாதம் தாங்கி பழனிசாமி, ரெண்டு பேரும் துணை முதலமைச்சர் முதல்வரும் மோடியின் பாதம் தாங்கியா தானே செயல்பட்டீங்க? இதை மறுக்க முடியுமா, மறைக்க முடியுமா? இல்லாட்டி வரலாறுல நீங்க மறுக்கவும் முடியாது, மறைக்க முடியாது. குடியுரிமை திருத்த சட்டம் நாட்டில் அமல்படுத்தப்பட்டதுக்கு காரணமே இந்த பாதம் தாங்கிகள் தானே. கடந்த காலத்தை விமர்சனம் பண்ண வேணாம், எதிர்காலத்தில் நாங்கள் பாஜக போக மாட்டோம்னு சொல்ல தயாரா? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? கண்டிப்பாக மோடி வந்து தொங்கும் பாராளுமன்ற அமைதின்னு இங்க எடப்பாடி பழனிசாமி வரப்போறது இல்ல, இது ஒரு கற்பனைக்கு சொல்றேன், நடக்காத விஷயத்த சொல்றேன். ஒரு 5 சீட் இருக்கு, 4 சீட்டு தேவைப்படுது பிஜேபிக்கு, எடப்பாடி போக மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்க, நிச்சயம் போவார். அதனால இது கள்ள கூட்டணி, இந்த கள்ள கூட்டணியை முதலமைச்சர் விமர்சனம் பண்றார். நான் இப்ப இன்னொன்னு தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, எங்கேயாவது அதிமுக வேட்பாளர் தமிழ்நாட்டில் பேர் சொல்ற மாதிரி அதிமுக கட்சியில உழைச்சு விசுவாசமா இருந்த உண்மையான தொண்டன், புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டவன், புரட்சி தலைவர் அடையாளம் காட்டப்பட்டவர், அதிமுக மாவட்ட செயலாளர் அல்லது முன்னாள் அமைச்சர் அல்லது முன்னாள் அமைச்சர் மகன் அல்லது முன்னாள் எம்பி மகன் அல்லது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகன், இப்போ இருக்கக்கூடிய 64 சட்டமன்ற உறுப்பினர்ல ஒருத்தர் மகன், 64 சட்டமன்ற உறுப்பினர் யாரா ராஜினாமா பண்ணிட்டு யாரா ஒருத்தர் நின்றுருக்காங்களா? ஏன் நிக்கல? எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் எல்லாமே ஒப்பந்தக்காரர்கள். இது டம்மி, நான் பகிரங்கமா சொல்றேன், டம்மி வேட்பாளர்களை தான் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். உண்மையான அதிமுக தொண்டனை கேட்கிறேன், மதுரை வேட்பாளர் யார்? அவங்க வெற்றி பெறணும், நோக்கம் என்ன? நோக்கம் சென்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு மதுரை நாடாளுமன்றத்திற்கு ராஜி சத்தியன் நின்றார், நம்முடைய ராஜன் செல்லப்பாவுடைய பையன் நின்றார். இந்த தடவை ஏன் அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்றார் எடப்பாடி பழனிசாமி? அவங்க கேட்டா அவங்க கை நீட்டினா ராஜன் செல்லப்பாவுக்கு ஒரு சீட்டு, ராஜன் செல்லப்பாவுடைய மகனுக்கு ஒரு சீட்டு, செல்லூராஜுக்கு ஒரு சீட்டு, செல்லூராஜ் மனைவிக்கு ஒரு சீட்டு, செல்லூராஜ் மகளுக்கு சீட்டு, பழனிசாமி கொடுக்க தயார். உதயகுமாருக்கு சீட்டு கொடுப்பாரு, உதயகுமார் மனைவிக்கும் கொடுப்பாரு. ஏன் கேட்க மாட்டேன்ட்டாங்க? கொடுக்க மாட்டேன்டாரா? நான் என்ன கேட்கறேன்னு கேட்டா அன்வர் ராஜா கேட்டா கொடுத்துருப்பாரு, ஏன் கேட்க கொடுக்கல? கேட்கல அவரு. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொல்ற வேட்பாளர்கள் அதிமுக தொண்டனுக்கு யாருக்கும் சம்பந்தம் இல்லாது. டாக்டர் சரவண, யார் சரவண? திருப்பரங்குன்றத்தில் இடைத்தேர்தல் வருவதற்கு அதிமுக இரட்டை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஏ கே போஸ் தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிப்பதற்கு காரணமானவர் டாக்டர் சரவண. அம்மா அம்மா அப்போலோ மருத்துவமனையில் அவருக்கு இரட்டை சின்னம் பெறுவதற்காக கைரேகை பதிவிட்டார் புரட்சி தலைவர். அம்மா உயிரோடே இல்லை, அவங்க கைரேகை இல்லைன்னு சொல்லி வழக்கு கொடுத்து அந்த வழக்கின் மூலமாக ஏ கே போஸ் இரட்டை இலை சின்னத்தில் புரட்சி தலைவர் அடையாளங்கப்பட்ட ஏ கே போஸ் வெற்றி செல்லாது தேர்தலில் அறிவிப்பை வரவைத்து, இடைத்தேர்தலை வரவைத்து அந்த தேர்தலில்
நின்று திரும்ப திரும்ப வெற்றி பெற்றதுதான் சரவணன். புரட்சி தலைவர் உயிரோட இல்ல, அவங்க கைரேக இல்ல அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு ரெட்டல நிக்கிறாரா? இவங்க எப்படி வேலை பார்த்து ஜெயிக்க போறாரு? அவர் எப்படின்னு கேட்டா மதிமுக உடனே வந்து திமுக வேட்பாளர், திமுக எம்எல்ஏ இருந்துகிட்டே இரவோடு இரவாக வடக்கு பாஜக சட்டமன்ற வேட்பாளர், இன்னைக்கு புரட்சி தலைவருடைய கைரேகே இல்லை அப்படின்னு சொன்னவர் அவர்னால ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்பேற்பட்டவர் இன்னைக்கு வந்துக்கிறார், இவர் மேல எப்படி நம்பிக்கை? ஒரு அதிமுக தொண்டை, உண்மையான தொண்டை எப்படி கட்டளை ஓட்டு போடுவா? நீங்க திண்டுக்கல் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க திண்டுக்கல் என்று சொன்னாலே அதிமுக தொண்டனுக்கு ஒரு உணர்ச்சி வரும். அத்தலை கொண்டு ஆறுமுகத்தை நினைப்பான். ரத்தம் சிந்திய ஊர், மாயத்தர் வெற்றி பெற்ற ஊர், இரட்டை பிறந்த ஊர். அந்த ஊர்ல அதிமுக ஆளையா திண்டுக்கல் சீனிவாசன் மானம் நிறுத்த வேண்டியதானே, நத்த விசுனாத மர்மனை நிறுத்த வேண்டியதானே? எங்கேயாவது முன்னாள் அமைச்சர் பணம் இல்லை யார்ட்டையும் ஏன் தேர்தல் களத்திலிருந்து ஒதுக்குகிறீர்கள்? எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி மகனை நிறுத்த வேண்டியதானே, இளங்கோனை நிறுத்த வேண்டியதானே? எங்கேயாவது ஒன்றாம் கட்ட, ரெண்டாம் கட்ட, மூணாம் கட்ட, நாலாம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் அதிமுக நிக்கல. கே பி முனுசாமி, கே பி முனுசாமி மானுக்கு சீட்டு கேட்டாரு, ஏன் நிக்கல? ஒரே ஒருத்தர் ஜெயக்குமார் பயனை நிறுத்திருக்கார். நிறுத்திட்டு பாஜக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். பாராட்டு அதிமுக தோல்வி வரும் என்று முன்னாள் அமைச்சர் அனைவரும் கருதுறாங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருதுகிறார்கள், இன்னால் சட்டமன்ற உறுப்பினர் கருதுகிறார்கள். ஆகவேதான் தேர்தல் களத்திலிருந்து அதிமுக தலைவர்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள். அதிமுக தொண்டர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது, எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஓ டிடிவி பத்தி கவலை இல்லை. புரட்சி தலைவரால், புரட்சி தலைவியால் கட்டி காக்கப்பட்ட அதிமுக என்ற இயக்கத்தை நாம் கட்டி காக்க வேண்டும் என்று சொன்னால் இரட்டை இன்னைக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரணும். அதற்கான முயற்சியை பாஜக பண்ணது நடக்காது. இங்க நாலாவது இடமும் அஞ்சாவது தான் வரப்போகுது. ஆனா இவிஎம் மிஷின்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டாம் இடத்துக்கு தாமரை குழுவுக்கான ஃப்ராடு வலையை பாக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நடக்கும். அதிமுக முகவர்கள், இந்த வேட்பாளர் கவலைப்படாதீங்க, இந்த வேட்பாளர் டம்மி வேட்பாளர், நமக்கு எட்டலை அப்படின் போது நீங்க என்ன செய்யணும்? அதிமுக தொண்டர்கள் விழிப்போடு இருந்து இரண்டாம் இடத்துக்காக வந்தா தான் மான மரியாதை காப்பாற்றப்படும். ஏன்னா நாடு முழுவதும் இன்றைக்கு மோடி எதிர்ப்பலை தமிழகத்தில் அலைவீசுகிறது. திராவிடமா ஆரியமா? இங்கே திராவிடம் தலை தூங்கி தளபதி ஸ்டாலின் தலைமையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 40 லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற இருக்கிறது. இந்த இடத்தில் இரண்டாவதாக அதிமுகவும் இருக்க வேண்டும். சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அந்த அடிப்படையில் சொல்றேன் சார். நீ எடப்பாடி பேசியிருக்காருல்ல, அதாவது பெட்ரோல் 2 ரூபாய் குறைச்சது பத்தாது, இன்னும் குறைக்கணும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காருல்ல. இன்னைக்கு 2 ரூபா மேட்ரா, இந்த 2 ரூபா 5 ரூபா டாக்டர் முதல்ல சொல்றாங்க பாருங்க, அது மாதிரி 2 ரூபா விஷயத்துக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்னென்ன நடந்துச்சு? இந்த கவர்னர், இதே கவர்னருக்கு முன்னாடி ஒரு கவர்னர் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி காலத்தில், தமிழ்நாடு பூரா நான் சுற்றுப்பயணம் செய்கிறேன், ஆய்வு பயணம் செய்கிறேன்னு சொன்னாரு. மாநில உரிமைகளை முதலமைச்சரை மிதித்து செல்கிறார், இது மாநில உரிமைகளை மீறுகின்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலருக்கு உத்தரவிட்டு எங்கெங்க கவர்னர் போறாரோ அதை இடத்துலாம் எதிர்ப்பு தெரிவிச்சு கருப்புடி காட்டினது திமுக. உங்க ஆட்சியில உங்களை அவமானப்படுத்தி, உங்களுடைய ஆட்சி அவமானப்படுத்தி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவமானப்படுத்தி ஆய்வு பயணம் போனார். அதை கூட நீங்க பிரதமர் இருக்க வேணா, ஒரு கவர்னருக்கு கூட துப்புலாதவர் தான் இந்த பாதுதாங்கி பழனிசாமி இல்லையா? கேட்டா கவர்னர் எங்களை என்ன பண்றாரு? கவர்னர் உங்களை என்ன பண்ணல? கவர்னர் உங்களை ஒன்றும் பண்ணலையா? நீங்க முதலமைச்சர் தான் இருக்கும் போதுதான் தலைமை செயலகத்திலேயே எனக்கு ஒரு அறை வேண்டும், நான் டெய்லி வருவேன்னு சொன்னார் ஒரு கவர்னர் சொன்னார். அது மட்டும் இல்ல, முதல் முதலாக கலைஞர் காலத்தில் இல்லாத, அம்மா காலத்தில் இல்லாத அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை தலைமை செயலகத்துக்கே சோதனையிட வந்தது. தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் யார் ஆட்சியில எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு அவமானத்தை பூரா இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதான் மக்கள் இங்கே வெளிப்பட இருக்கிறாங்க. அதிமுக என்பது இன்றைக்கு உயிரோட்டம் இல்லாமல், புரட்சி தலைவருக்காக, புரட்சி தலைவருக்காக அது சின்ன உயிரோட்டமா இருக்கு, அவ்வளவுதான். இல்ல சார், இறுதி என்ன சார் சொல்ல வரீங்க? இறுதியாக என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, அதிமுகவில் வந்து கான்ட்ராக்ட் காரங்களை தேடி பிடிச்சி
கடந்த காலத்தில் கான்ட்ராக்ட் எடுத்தாங்கல்ல, கான்ட்ராக்டுக்காரர் தான் நிற்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுக நிற்கிற வேட்பாளர் அனைவரும் கான்ட்ராக்டுக்காரர்கள், ஒப்பந்தக்காரர்கள், அதிமுக கட்சிக்காரர் இல்லை. அதனால் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து மோடி எதுக்க போகிறது இல்லை. நீங்கள் இப்போ எதுக்காமல் எப்போ எதுக்க போகிறீங்க? இதான் சரியான சந்தர்ப்பம். நாடு வந்து இரண்டாவது சுதந்திர போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மோடி 10 ஆண்டு காலம் இந்த நாட்டை அல்லோலப்படுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் மாநிலங்களே இருக்காது. மோடி வந்தால் மாநிலங்கள் இருக்காது, மாநிலங்கள் பிரிக்கப்படும். காஷ்மீர் மாதிரி 4 முனை பிரிச்சிருவாங்க. புரட்சி தலைவருடைய வாரிசோ அதான் மக்கள் ஏத்துக்கிடுவான். இதுதான் மோடி எதிர்க்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தை தவறினால் அதிமுக எதிர்காலத்தில் துரோகத்தின் பட்டியலில் இருக்கும். நன்றி சார். நன்றி.